ஹலோ விவர்ஸ், நான் பரத் கிருஷ்ணா. இந்த வாரம் இந்தியன் கரன்சியில் இருக்க யூனிக் டெம்பிள்ஸை பற்றியும் யூனிக் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியும் அதனோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 10 ரூபீஸ் நோட்டில் இருக்க கொனாக் சென் டெம்பிளை பற்றி அண்ட் 20 ரூபீஸ் நோட்டில் இருக்க எல்லோரா கேவ் டெம்பிளை பற்றி வீடியோ போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க நான் மேல் ஐ பட்டனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் அந்த வீடியோவை தொடர்ந்து இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 50 ரூபீஸ் நோட்டில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற ஹம்பி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு நகரத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பேச போகிறோம். ஒரு டெம்பிளை ஒரு யூனிக் கன்ஸ்ட்ரக்ஷனாக வச்சு 10 ரூபீஸ் அண்ட் 20 ரூபீஸ் நோட்டில் பொருத்தி இருந்தாங்க, அது ஓகே. ஆனால் ஒரு நகரத்தையே எப்படி 50 ரூபீஸ் நோட்டில் வச்சுருக்காங்க, இதில் இருக்க யூனிக்னஸ் என்ன, இதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன, அப்படி என்ன இந்த ஹம்பி அப்படின்னு சொல்ல போகிற அந்த நகரத்தில் இருக்குது, அது எல்லாத்த பற்றியும் இன்றைக்கான இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹம்பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த நகரம் வந்து கர்நாடகாவில் இருக்கு. அண்ட் ஹிஸ்டரியில விஜயநகர் எம்பையரோட ஒரு மிகப்பெரிய சிட்டியா இதை பேசுவாங்க. அண்ட் இந்த நகரத்தை வேர்ல்ட்ஸ் ஹெரிடேஜ் சைட்டா நியமிச்சிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஹெரிடேஜ் சைட்டா அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னா நேச்சுரலாகவோ இல்ல மனிதர்களான நம்மளாலோ கிரியேட் பண்ண உருவாக்குன ஒரு சைட், ஒரு ஏரியா. அதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் அசட்டா கருதி அதுக்கு ப்ரொடெக்ஷன் தருவாங்க. அண்ட் யாரா வேர்ல்ட்ஸ் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லி நியமிப்பாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்ட்ஸ் ஹெரிடேஜ் சைட்டா நியமிப்பாங்க. சோ ஹம்பின்னு சொல்லப்படுற இந்த நகரம் வந்து வேர்ல்ட்ஸ் ஹெரிடேஜ் சைட்டா கன்சிடர் பண்றாங்க. வேர்ல்ட்ஸ் ஹெரிடேஜ் சைட்டா கன்சிடர் பண்ற அளவுக்கு இந்த நகரத்துல என்ன இருக்கு, இந்த நகரத்தோட யூனிக்னஸ் என்ன, எந்த இடத்துலயும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த நகரத்துல அப்படி என்ன இருக்கு, 50 ரூபீஸ் நோட்ல பதிக்கிற அளவுக்கு இந்த நகரத்துல அப்படி என்ன நடந்துச்சு. மொதல் விஷயம், இந்த நகரத்தோட ஹிஸ்டரி தான். ஹிஸ்டரியை தோண்டி பார்த்தா அட்லீஸ்ட் 60% ஆஃப் ஹிஸ்டரியில இந்த நகரம் வந்து வந்துடும். 1336 AD கிங் கிருஷ்ணதேவராயரோட ஹெல்ப்பால விஜயநகர் எம்பையர் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத உச்சத்தை தொட்ட இடம் இந்த ஹம்பி நகரம் தான். 3rd century BC முரியர் அப்படின்னு சொல்லப்போற ஒரு எம்பையர் தான் இந்த ஹம்பி நகரத்தை முத முதல்ல விரிவடக்கம் பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து வழி வழியா இந்த நகரம் வந்து வந்திருக்கு. அண்ட் விஜயநகர் எம்பையர் பீரியட்ல தான் இந்த நகரம் வந்து பெருசா பேசப்பட்டிருக்கு. அவரோட ஆட்சியில தான் இந்த நகரத்துல நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனாலதான் அந்த பர்டிகுலர் பீரியடை பெருசா பேசுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ராமாயணம்ல கூட இந்த ஹம்பி நகரம் வந்து ஒரு எபிசோட்ல வரும். கிஷ்கிந்தா காந்த் அப்படின்னு சொல்லப்போற ஒரு எபிசோட்ல ராமர், லக்ஷ்மர் அண்ட் அவரோட சேர்ந்து அனுமரும் ஒரு இடத்துக்கு போவாங்க. எதுக்காக அப்படின்னா, சுக்ரீவனோட ஹெல்ப்னால ஒரு பெரிய வானர கூட்டத்தை திரட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடம் தான் இந்த ஹம்பி நகரம். இது மட்டும் இல்லாம லார்ட் சிவாக்கும் இந்த ஹம்பி நகரத்தோட ஒரு பெரிய லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லார்ட் சிவா கூட எல்லாம் லிங்க் இருக்கா, என்ன அது அப்படின்னா, அவரோட நெற்றி கண்ணை முத முதல்ல திறந்த இடம் இந்த ஹம்பி நகரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல பேசப்படுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நரசிம்மர் அவரோட மிகப்பெரிய எதிரியான ஒருத்தரை வசம் பண்ணது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால ஹிஸ்டரி எல்லாத்துலயுமே இந்த நகரம் வந்து பெருசா பேசியிருக்காங்க. இந்த இடத்துலதான் மிகப்பெரிய வரலாறு நிகழ்வுகள் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல மகாராஷ்டிரா இருக்க எல்லோரா கேவ் டெம்பிளோட யூனிக்னஸ், அதாவது அந்த 20 ரூபீஸ் நோட்ல இருக்கிற எல்லோரா கேவ் டெம்பிளோட யூனிக்னஸ் தான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு மோனோலித்திக் டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 400,000 டன் எடை உள்ள ஒரு கல்ல செதுக்கி இருக்காங்க, ஒரு பெரிய கோயிலாவே செதுக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுதான் அந்த கோயிலோட பெரிய யூனிக்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ஹம்பி நகரத்துல இருக்க எல்லா கோயிலுமே மோனோலித்திக் டெம்பிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உள்ள இருக்க எல்லா கோயிலுமே செதுக்குனது தான், ஒரே கல்லால செதுக்குனது தான் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. அண்ட் என்னதான் 400,000 டன் எடை உள்ள கல்லுல இந்த கோயில்லாம் செதுக்கல அப்படின்னாலும், இங்க இருக்க ஒரு ஒரு கோயிலுமே மோனோலித்திக் டெம்பிள் தான், ஒரே கல்லால செதுக்குன கோயில் தான் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு விஷயத்தால தான் இந்த ஹம்பி நகரம் வந்து மிகப்பெரிய விஷயமா பேசப்படுறது. இதனால தான் இந்த ஹம்பி நகரம் வந்து 50 ரூபாய் நோட்ல பொறுத்தி இருக்காங்க. அண்ட் நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த டெம்பிள்ஸ், இந்த நகரத்தை பத்தி எல்லாம் படிக்கும் போது, தெரிஞ்சுக்கும் போது எனக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் வந்து, எப்படியாவது இந்த பிளேசஸ்லாம் ஒரு முறையாவது லைஃப்ல விசிட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுன்னு இருக்கேன்.
கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் விசிட் பண்ணும்போது அதையும் கண்டிப்பாக நம்ம ஒரு விலாகாக போடலாம். ஏன்னா இந்த கோயில்களோட யூனிக்னஸ், இது எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை தலைமுறையை பார்த்துருக்கு, எத்தனை பேர் இதை பார்த்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு முறையாவது நம்ம லைஃப்பில் விசிட் பண்ணினோம் அப்படின்னு தோணுது. உங்களில் எத்தனை பேருக்கு அதே ஃபீலிங் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த 50 ருபீஸ் நோட்டில் இருக்க இந்த நகரம் வந்து ஹம்பி நகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனோட யூனிக்னஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் 100 ருபீஸ் நோட்டில் இருக்க அந்த யூனிக் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எதனா ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பரத் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட, வேற ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து கூடி சீக்கிரமே பண்றேன். அண்ட் இது சைனிங் தான். பாய்.